திரு அருட்பா சொற்பொழிவுகள், சன்மார்க்க உரைகள் மற்றும் எனது உபதேசங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து காண அருட்பெருஞ்சோதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அன்பே சிவம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நண்பர் ஒருத்தர் நம்மை பார்க்க வந்திருந்தார். அவரோட கழுத்துல ஏதோ கட்டி இருந்தார். கயத்துல பெருமையா எடுத்து என்கிட்ட காட்டினார். ரசமணி. ரசமணி வாங்கின இடத்துல நல்லா அளந்து விட்டுருப்பாங்க மாதிரி தெரிஞ்சிச்சு. கடகடன்னு ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடம்புல வாதம், பித்தம், கபம் எல்லாம் சமமாக்குமா, நல்லா ரெகுலேட் பண்ணுமா, பாடி டயர்டே ஆகாதான், பிரிஸ்கா சுறுசுறுப்பா இருக்கலாமா, பிளட்டு நல்ல பியூரிஃபை ஆகுமா, பிபியே வராதான்னா பாத்துக்கங்களேன், மெடிக்கல் செலவு மிச்சம் போல இருக்கு, சுயமான சிந்தனை வருமா, புதுசு புதுசா ஐடியா தோணுமா, கிரியேட்டிவா திங்க் பண்ணலாமா. ரசமணி சரியான மெமரி பூஸ்டரா. போன பிறவி ஞாபகம் வராமல் இருந்தா சரி, ரசமணி இருக்கும் வரை நோய் நொடியே வராது. கொரோனா கூட எந்த வடிவில் வந்தாலும் ரசமணி அப்படியே சாப்பிட்டுருமா. சொல்றாங்க என் பர்சனாலிட்டிய பாரு, சும்மா மினுமினுன்னு இருக்கேன்ல, அடுத்த வருஷம் பாரு இன்னும் 10 வயசு குறைஞ்சாப்படி இருப்பேன். ரசமணி வாங்கினவங்க கிட்ட இருந்து அவங்க சுத்தி விட்ட கதையெல்லாம் சொல்லி முடிச்சார். சுத்தி விட்ட கதை என்று நான் சொல்லுகிறேனே தவிர, ரசமணி சரிதான், நன்றாக பலன் கொடுக்கும் தான். இந்த நண்பரோ விட்டால் ககன மார்க்கம் பறந்து சந்திரனில் லேண்டாகி திரும்புவார் போல தெரிந்தது. ரசம்னா பாதரசம், ஆங்கிலத்திலே மெர்க்குரி. திரவ வடிவத்திலே இருக்கக்கூடிய ஒரே உலோகம். இது எப்ப கட்டியாக மாறும்? -39°C. வெப்பத்தை கூட்டினால் ரூம் டெம்பரேச்சர் வந்துவிட்டால் திரும்பவும் திரவமாகிவிடும். அப்படி ஆகாமல் கட்டியாகவே இருந்தது, திடமாகவே இருந்தது என்றால் அதுதான் ரசமணி. மக்களின் பைத்தியக்காரத்தனத்தை வைத்து நிறைய பேர் காசு பண்ணுகிறார்கள், ஆசையை வியாபாரம் பண்ணுகிறார்கள். ரசமணி என்று வாங்கினால் 99% அது மற்ற ரகமான ரசமணியாகவே கிடைக்கும். தோசம் சட்டை எல்லாம் கலந்துதான் இருக்கும். தோசம் என்றால் குற்றம், சட்டை என்றால் உலோக கலப்பு. எல்லாவற்றையும் நீக்கி சுத்திகரிக்கப்பட்டது என்று நம் தலையில் மிளகாய் அரைப்பார்கள். ஒரு காட்டன் துணியிலே மணியை வைத்து சுடரில் காட்டினால் துணி கருகாது, பீலா விடுவார்கள். பாதரசத்தில் எந்த உலோகத்தை சேர்த்தாலும் அது கரைந்துவிடும். ஆங்கிலத்தில் அதற்கு அமால்கம் என்று பெயர். அதோடு சேர்ந்து கட்டியாக மாறிவிடும். அதை காட்டி இதுதான் ரசமணி ஏமாற்றுவார்கள். வெள்ளை துணியிலே தேய்த்தால் கருப்பா கரை விழக்கூடாது அப்படின்னு ஒரு டெஸ்டா. ஏதாவது ஒரு உலோகத்தை வச்சா அது உறிஞ்சிக்கிருமா, போட்டா உடையாதான். எதையாவது சொல்லி கல்லா கட்டுவார்கள். கறந்து கொண்டிருக்கும் பசுமாட்டின் முதுகிலே ரசமணியை வைத்தால் மாடு கறப்பதை நிறுத்தி விடுமா, அப்படி ஒரு டெஸ்ட் இருக்கான். அநேகமா மார்க்கெட்டில் விற்கப்படும் எல்லா ரசமளிகளுமே இதிலே ஃபெயில் ஆகிவிடும் என நினைக்கிறேன். ஆனால் ஒண்ணு மட்டும் உறுதி, கடைசி சுட்டு பால் கறக்கப்படும் போது இந்த ரசமணியை வச்சா பாஸ் ஆயிரும். சரியா? உங்க தலையில நமது நவீன சித்த வைத்தியர்கள் கட்ட நினைக்கும் ரசமணி குளிகைகள் நிச்சயம் 99% போலியாகவே இருக்கும். பாதரசத்துக்கு தமிழிலே மொத்தம் 30 பெயர். பாதரசம் நச்சுத்தன்மை கொண்ட உலோகம். இதிலே 8 தோசம் 7 சட்டைகள். இவை அனைத்தையும் நீக்கினால் ரசமணி நிச்சயம் பலன் கொடுக்கும். அதுதான் உண்மையான ரசமணி. அந்த 8 தோசம் என்ன? வயிற்று வலி வரும், தலைவலி வரும், பைத்தியம் பிடிக்கும், ஜன்னி வரும், பெருங்குஷ்டம் வரும், மலட்டுத்தன்மை வரும், விதவிதமான விஷக்காய்ச்சல் ஜுரமெல்லாம் வரும், இழைப்பு நடுக்கம் எல்லா கஷ்டமும் வரும். எப்ப? இந்த 8 தோசமும் நீக்கப்படாமல் இருந்தால் பாதரசத்தில் அது நச்சு. அடுத்து 7 சட்டைகள், அவை நீக்கப்பட வேண்டும். இப்படி 8 தோசம் 7 சட்டைகள் நீக்கப்பட்ட பாதரசம் தான் உண்மையான ரசமணி. அது பலனளிக்கும், நல்ல பலனை கொடுக்கும். இந்த மணியை சோதனை கூடத்திலே போய் சோதித்தால் 100% பாதரசம் என்று ரிசல்ட் வரும். இதுதான் உண்மையான மணிக்கான சோதனை டெஸ்ட். தோஷத்தை நீக்குவது
கல் உப்பில ஆரம்பிச்சு ஜோதி விருச்சம் வரை பல மூலிகைகள் அதன் மூலம் ரசத்தை கட்டலாம். தப்பான முறையிலே கட்டப்பட்ட ரசமணியை கழுத்திலே மாட்டுவதும் நல்ல பாம்பை மாட்டிக்கொள்ளுவதும் ஒன்றுதான். ஒன்று கிடக்க உடம்புக்கு ஒன்றாகிவிடப் போகிறது. உசார் என நண்பரை எச்சரித்தேன். நண்பருக்கு என்னை பார்க்க வந்தபோது இருந்த முதல் உற்சாகம் இப்போது இல்லை. முகத்தில் கலவரம் தெரிந்தது. அப்ப ரசமணி நச்சு பொருளா? நான் வாங்கின இடத்துல அப்படி சொல்லலையே. பணவரவு நல்லா வரும். நாங்களே பணவரவு தானே? கண்டிப்பா வரும். உனக்கு இல்ல, உனக்கு இந்த ரசமணிய கொடுத்தா பாருங்க, அவனுக்கு அப்புறம் டாக்டருக்கு. அப்ப ரசமணிங்கிறது போலியா? நம்ப முடியாதா? ஏமாத்து வேலையா? ரசமணி உண்மைதான், நிஜம்தான். எனக்கு நீ பட்டியல் போட்டு சொன்னாயே, அத்தனை பலன்களும் உண்மைதான். ஆனா உலகத்தில் ரசமணி விற்பவர்கள் தான் போலியானவர்கள். பெரும்பாலான பேர் ஏமாற்றுக்காரர்கள். ஏனென்றால் உண்மையான ரசமணியை கட்ட 4 மாசம் ஆகும். பொறுமை வேண்டும். செய்யும் போது அதன் நச்சுத்தன்மை செய்பவனை கூட பாதிக்கும். அவ்வளவு ஜாக்கிரதையாகவும் பொறுப்போடும் செய்வதற்கு இப்பெல்லாம் ஆள் கிடையாது. இதெல்லாம் சித்தர்கள் முறை பரிபாசையிலே இருக்கும். எதையாவது சொல்லி எதையாவது செஞ்சு ரசமணி சரியாக கட்டாது. கட்டினாலும் சமயத்தில் தோஷமும் சட்டையும் அதில் இருக்கத்தான் செய்யும். அப்ப கலட்டி சூழல் போட்டுறவா? அரண்டு போய் கேட்டான் நண்பன். அதை செய்யப்பா முதல்ல அவனுக்கு அறிவுறுத்தினேன். நண்பனுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் சொல்லுவது அதுதான். கண்ட கண்ட இடத்திலே எல்லாம் வாங்கி கண்ட கண்ட இடத்திலே எல்லாம் கட்டி கொண்டு கண்ட கண்டதை இழுத்து கொண்டு வராதீர்கள். அவ்வளவுதான் சொல்லுவேன். ரசமணி மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு விடை இருக்கும்? ஒரு 25 கிராம் இருக்குமா? அதை போய் மாட்டிக்கிட்டு அலையிறீங்களே, அதுவும் போலி ரசமணிய. ரசமணியா அது? விசமணி. 8 பவுண்டு எடையுள்ள ரசமணி, கிட்டத்தட்ட 3.5 கிலோ. கொஞ்ச நஞ்ச இல்லைங்க, 8 பவுண்டு. அது மாதிரி 8 எண்ணிக்கை. அத 8 அடி ஆழத்திலே ஒவ்வொரு தூணுக்கும் கீழே ஒருத்தர் புதைச்சு வச்சிருக்கார். அப்படி ஒரு இடம் இருக்கு தமிழ்நாட்டுல. அங்க போய் உட்கார்ந்தா போதும். அந்த இடத்துல அமர்ந்து உட்கார்ந்து தினம் ஒரு 3 மணி நேரம் அப்படியே 3 நாள் தியானம் செய்து மீண்டால் போதும். கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். நிஜமாவா? சாத்தியமா? ஆமா. வெறும் இத்தினூண்டு ரசமணிக்கே, சுண்டக்கா சைஸ் ரசமணிக்கே இவ்வளவு பவர் இருக்கு என்று நீங்கள் நினைத்தால் இதை பாருங்கள். 8 பெருக்கள் 8 பவுண்டு 64 பவுண்டு, 30 கிலோ பக்கத்துல வரும். அந்த ரசமணிக்கு எவ்வளவு பவர் இருக்கும் நினைச்சே பார்க்க முடியலையே. அங்கதான், அந்த வடலூர்ல தான் சத்திய ஞான சபை இருக்குல்ல, அந்த 8 தூண்களுக்கு அடியில் தான் பாதரசத்தை முறைப்படி கட்டி அடியிலே போட்டு ஒவ்வொரு தூண்களுக்கு அடியிலும் 8 பவுண்டு வைத்துள்ளார். யார்? நம்ம வள்ளலா. சின்ன ரசமணியின் பவர் தான் உங்களுக்கே தெரியுமே. அதுவோ 3.6 கிலோ. அது மாதிரி 8 எண்கோண வடிவில் பூமிக்கு கீழே. தூணுக்கு அஸ்திவாரம் எப்படி போடுவாங்க? இரும்பு கம்பியில போடுவாங்க, கான்கிரீட்ல போடுவாங்க. இந்த காலத்துல, அந்த காலத்துல கல்லில போடுவாங்க, ஆத்து மண்ணில அடுக்குவாங்க. வள்ளலாரோ பாதரசத்திலே போட்டிருக்கார். அதுவும் கட்டப்பட்ட பாதரசத்தை வைத்து போட்டிருக்கிறார். யாருக்கு? தியானம் செய்ய தெரியாத நமது மக்களுக்கும். நன்மையடைய வேண்டும் என்று நமது மக்களுக்காக போட்டிருக்கிறார். நன்மை கிடைக்கட்டும் என்றுதான் போட்டிருக்கிறார். அப்ப நாளைக்கே வடலூர் போய் உட்காரவா? உட்கார்ந்து தியானம் செய்யவா? வேற ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கா? வண்டி வண்டியா இருக்கு. ஆனா இப்ப இல்ல, அடுத்த வாரம் சொல்றேன்.